வயசானவங்க, குழந்தைங்க வச்சிருக்கவங்க, வேலைக்கு போறவங்க, கல்லூரி பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இந்த தண்ணீர் பற்றாக்குறையினால இவ்வளவு மயில் வந்து தண்ணி தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு. எங்களுக்கு இதனால வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுது. கவர்மெண்ட் கிட்ட வந்து பிரசிடென்ட், கவுன்சிலர் இந்த மாதிரி நாங்க எல்லாத்தையுமே வந்து புகார் கொடுத்துருக்கோம். கலெக்டர் ஆபீஸ்க்கும் வந்து நாங்க மனு அனுப்பியிருக்கோம். ஆனா யாருமே வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. ஒரு சொட்டு தண்ணிக்கு தவம், ஊற்று தோண்டும் ஊர் பெண்கள், வெள்ளாற்றுக்கு நகரும் மக்கள், பாலைவனம் ஆகிறதா புதுக்கோட்டை? புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் ஊராட்சி ஒன்றியம் கீழ்குடி வாட்டத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்டது சிறுகாசவயல் தம்மம் குடியிருப்பு பகுதி. 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தில் 300க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தை சுற்றியுள்ள 6 குக்கிராமங்களுக்கு 1 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் சுழற்சி முறையில் 4 நாட்களுக்கு 1 முறை மட்டுமே குடித்தண்ணீர் வழங்கப்படுகிறது. ஆனால் பொதுமக்களோ 15 நாட்களுக்கு 1 முறை மட்டுமே குடிநீர் வருவதாக கூறுகின்றனர். ஆனால் தற்போது பல நாட்களாக தண்ணீர் கிடைக்காததால் அப்பகுதி பெண்கள் கையில் குழந்தையை பிடித்துக் கொண்டு தலையில் குடத்துடன் கூட்டம் கூட்டமாக தண்ணீரை நோக்கி படையெடுக்கின்றனர். 2 கிலோமீட்டர் தூரத்தில் செல்லும் வெள்ளாற்றிற்கு சென்று கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஊற்று தோண்டி நீண்ட நேரம் காத்திருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக அப்பகுதி பெண்கள் கூறுகையில், இந்த வெள்ளாற்று மணலில் ஊற்று தோண்டி 1 குடம் தண்ணீருக்காக 1 மணி நேரம் காத்திருந்து தண்ணீர் அள்ளி வீட்டிற்கு எடுத்து செல்கிறோம். மழை காலங்களில் வெள்ளாற்றில் தண்ணீர் அதிகளவில் செல்வதால் ஊற்று தோண்டி தண்ணீர் எடுக்க முடியாமல் மழை நீரைத்தான் வடிகட்டி பயன்படுத்துகிறோம். இதைத்தான் ஆடு மாடுகளும் குடிக்கணும், நாங்களும் குடிக்கணும். எங்களுக்கு குடித்தண்ணீர் கிடைக்காததால் நிரந்தர தீர்வு காண ஊராட்சி நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை கோரிக்கை வைத்து பல்வேறு முயற்சிகளை எடுத்து வந்தோம். ஆனால் தற்போது வரை குடிநீர் பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு தீர்வு காண எந்த அதிகாரிகளும் முன்வராதது வேதனை அளிக்கிறது என்கின்றனர் வேதனையான குரலில். மேலும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் எங்கள் பகுதியை நேரில் ஒருமுறையாவது பார்வையிட்டு இப்பகுதி மக்களுக்கு நல்ல தண்ணீர் தடையின்றி கிடைக்க ஆவண செய்ய வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊராட்சி நிர்வாகமோ, நிறைய கிராமங்கள் அடங்கிய ஊராட்சியில் தற்போது உள்ள நீர்த்தேக்க தொட்டிகள் மூலம் சுழற்சி முறையில் குடிநீர் வழங்கி வருகிறோம். பல நேரங்களில் மும்முனை மின்சாரம் பற்றாக்குறையால் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் தண்ணீர் ஏற்ற முடியாத நிலை உள்ளது. இருந்தும் தண்ணீர் குடிக்கிறோம் என்கின்றனர். எங்களுக்கு வந்து குடிநீர் பற்றாக்குறை வந்து ரொம்ப வருஷமாவே இருந்துகிட்டு இருக்கு. நாங்க கவர்மெண்ட்ல வந்து இது சம்பந்தமா வந்து நாங்க புகார் கொடுத்திருந்தோம். அதனால எங்களுக்கு ஊருக்கு வந்து 2 பைப் மட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 2 பைப்லயும் வந்து மாசத்துக்கு வந்து 1 டைம் தான் தண்ணி வருது. அந்த 1 டைம் தண்ணியும் வந்து 1/2 மணி நேரம் மட்டும்தான் விடுறாங்க. இந்த கிராமத்துல வந்து நாங்க 33 குடும்பம் வந்து வசிச்சு வந்துட்டு இருக்கோம். இந்த 33 குடும்பத்திலயும் வந்து அத்தனை பேர் வந்து வசிச்சுட்டு வர்றாங்க. அதுல நாங்க ஒரு ஆளுக்கு வந்து தண்ணி வந்து 1 குடம்னாலும் நாங்க அத்தனை பேருக்கு பிடிக்க வந்து ரொம்ப சிரமப்படுறோம். இதுக்காக நாங்க வந்து 2-3 கிலோமீட்டர் தாண்டி வந்து ஆத்துக்குள்ளதான் வந்து ஊத்து தோண்டி அதுல தண்ணி தூக்குறோம். அந்த தண்ணிலயும் வந்து கால்நடைகள் வந்து எல்லாமே அதுலதான் தண்ணி குடிக்குது. அந்த தண்ணியை தான் நாங்க வந்து வேற வழி இல்லாம தூக்கி கொண்டு போய் குடிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திக்கிறோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.